நான் நம்புறேன். அப்படி தெரியலனா உங்களோட फ्रेंड्सக்கு இன்னைக்கு மறக்காம ஹேப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே விஷ் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் டே சம்பந்தப்பட்ட அஞ்சு விஷயங்கள் பத்தி தான் பேச போறோம். இது ரொம்ப இன்ட்ரஸ்டிங்காவே இருக்கும். நீங்க கேள்விப்பட்டிருக்கவே மாட்டீங்க. அதனால நீங்க இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. அது மட்டும் இல்லாம நீங்க இந்த சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் தான் அஜய். நீங்க பாத்துக்கிறது கோவர்ட்ஸ் தமிழ். ஃப்ரெண்ட்ஷிப் டே அன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸோட சூப்பரா கொண்டாடுற நம்ம இந்த ஃப்ரெண்ட்ஷிப் டே கான்செப்ட யார் கொண்டு வந்தாங்க அப்படிங்கறது உங்களுக்கு தெரியுமா? இது வந்து ஹால்மார்க் கார்ட்ஸ் அப்படிங்கற ஒரு கிரீட்டிங் கார்டு கம்பெனி தான் இந்த கான்செப்ட கொண்டு வந்தாங்களா? எப்ப கொண்டு வந்தாங்க? இது வந்து 1930ல தான் இந்த மாதிரி கான்செப்ட எல்லாம் கொண்டு வந்தாங்களா? ஃப்ரெண்ட்ஷிப் டே அப்படினு சொன்னாலே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? கண்டிப்பா அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பேண்ட் தானே உங்களுக்கு ஞாபகம் வரும். ஆனா லாங்கஸ்ட் ஃப்ரெண்ட்ஷிப் பேண்ட் இன் தி வேர்ல்ட் எவ்வளவு சென்டிமீட்டர்னு நமக்கு தெரியும். உங்களுக்கு தெரியுமா? சென்டிமீட்டர் கூட இல்லங்க, அது மீட்டர். 660.48 மீட்டரா. ஃப்ரெண்ட்ஷிப் பேண்டோட ஹிஸ்டரி என்ன அப்படினு உங்களுக்கு தெரியுமா? இத பத்தி நம்ம ட்ரேஸ் பண்ணோம் அப்படினா கிட்டத்தட்ட நம்மள 480 BC வரைக்கும் நமக்கு கொண்டு போகுது. அப்போதான் சைனால வந்து ஒரு ஃப்ரெண்ட் இன்னொரு ஃப்ரெண்டுக்கு ஒரு பேண்ட் மாதிரி கட்டுவாங்களா, அப்படி கட்டும்போது அவங்க வந்து விஷ் பண்ணிப்பாங்களா, அதாவது ஒரு விஷ் மாதிரி. அப்படி விஷ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த பேண்ட் வந்து விழுற வரைக்கும் அவங்க அந்த பேண்ட கழட்டவே மாட்டாங்களா. அந்த பேண்ட் விழுந்ததுக்கு அப்புறம் இந்த விஷ் நடக்கும்னு அவங்க நம்புறாங்களாம். எனக்கு ஒரே குழப்பமாவே இருக்கு. ஏன் உனக்கு குழப்பமா இருக்குன்னு கேக்குறீங்க? அது ஏன்னா ஒரு ஒரு கண்ட்ரிலயும் ஒரு ஒரு நாள ஃப்ரெண்ட்ஷிப் டே கொண்டாடுறாங்களா. ஏகப்பட்ட நாடு இருக்கு, ஒரு ஒரு நாடும் வேற வேற டேட்ஸ்ல கொண்டாடுறாங்க. அப்ப இன்னைக்கு எந்த கண்ட்ரியோட ஃப்ரெண்ட்ஷிப் டே தானே கேக்குறீங்க? இன்னைக்கு வந்து பொதுவா எல்லா கண்ட்ரிஸ்க்கும் வேர்ல்டு ஃப்ரெண்ட்ஷிப் டே. நான் வந்து அது போக மூணு கண்ட்ரிஸோட ஃப்ரெண்ட்ஷிப் டே சொல்றேன். இந்தியாவோட ஃப்ரெண்ட்ஷிப் டே வந்து ஃபர்ஸ்ட் சண்டே ஆஃப் ஆகஸ்ட். இது வந்து 2020ல பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 2nd. அதே மாதிரி யூஎஸ்ல வந்து 15 February தான் கொண்டாடுறாங்க. அதே மாதிரி ஃபின்லாண்ட்ல 14 February தான் கொண்டாடுறாங்க. 1997ல யுனைடெட் நேஷன்ஸ் வந்து அந்த வினி த பூ அப்படிங்கிற ஒரு கார்ட்டூன் கேரக்டருக்கு ஒரு டைட்டில் வச்சிருக்காங்களா. என்ன டைட்டில் தானே கேக்குறீங்க? வேர்ல்ட்ஸ் அம்பாசிடர் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப்னு வச்சிருந்தாங்களாம். இந்த வீடியோவை உங்களோட எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்க ஷேர் பண்ணுங்க. அவங்களும் ஃப்ரெண்ட்ஷிப் டே பத்தியான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ பார்த்துருக்கிற எல்லாருக்கும் ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே. நான் இப்போ உங்களுக்கு சொன்ன ஃப்ரெண்ட்ஷிப் டே பத்தியான அஞ்சு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ நான் கண்டிப்பா நம்புறேன். அப்படி பிடிச்சிருச்சுன்னா எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி.